வணக்கம். நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர் பீடம் சிவயோகி சிவராஜன் பேசுகிறேன். இப்போது திருவண்ணாமலையில் உள்ளேன். இங்கே பயிற்சி வகுப்பில் நடத்துவதற்காக ஒரு கிளை உள்ளது. இப்போது பின்பக்கம் தெரியும் மலை திருவண்ணாமலை. இங்கே நம்முடைய பயிற்சி மையத்திலிருந்தே மலையை தரிசனம் செய்யலாம். இப்போது ஔவையார் வந்து பெண்பார் புலவரா இல்லை, அவரும் சித்தர்தானா என்று சில நண்பர்கள் கேள்வி கேட்டார்கள். ஆகவே ஔவையார் வந்து சித்தர்தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஔவையாருக்கு கோவில் உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாழாக்குடி என்ற இடத்தில் ஔவையாருக்கு கோவில் உள்ளது. ஒவ்வொரு வருடமும் அங்கே சிறப்பாக பொங்கால் வழிபாடு செய்து வருகிறார்கள். இதே போன்று முப்பந்தல் என்ற இடத்திலும் ஔவையாருக்கு கோவில் இருக்கிறது. குற்றாலத்தில் மலைக்கு மேலே நீங்கள் சென்றால் ஔவையார் அம்மன் கோவில் உள்ளது. ஆகவே ஔவையாரை அம்மனாக சித்தராக வழிபடும் பழக்கம் இருக்கிறது. அவர்களை ஔவையாரை வெறும் பெண்பார் புலவர் என்று கொள்ளாமல் சித்தர் என்று கொள்வதுதான் மிகவும் தெளிவான கருத்து. ஏனென்றால் அவர்கள் வந்து விநாயகர் அகவல் பாடியுள்ளார். விநாயகர் அகவல், அதில் விநாயகர் அவருக்கு என்னெல்லாம் அருள் செய்தார் என்று அவர்கள் விளக்குகிறார்கள். யோக நிலை, ஞான நிலை எல்லாத்தையும் விநாயகர் ஔவையாருக்கு அருளியிருக்கிறார்கள். ஆகவே அது அந்த விநாயகர் அகவல் நீங்கள் படிக்கும்போது இதில் ஏராளமான கருத்துகள், யோக ஞான கருத்துகள் அவர் வெளிப்படுத்தியுள்ளார். ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம், ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயத்தை வந்து விநாயகர் அருளினாராம். ஐம்புலன் தன்னை அடக்குது என்றால் அது பிரத்யாகாரம். யோகாவில் யமம் நியமம் ஆசனம் பிராணாயம் அடுத்து பிரத்யாகாரம்னு ஒன்று இருக்கு. இந்த பிரத்யாகாரம் சொன்னால் ஐம்புலன் அடக்கல். ஐம்புலன் அடக்குனாதான் அடுத்த நிலைக்கு தாரணா தியானம் சமாதிக்கெல்லாம் போக முடியும். அதனால் அதை வந்து விநாயகர் வந்து அவருக்கு அருள்தாட்டி சொல்கிறார். தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி அவங்க அவர் ஞானத்தையும் அருளியிருக்கிறார். ஔவையாருக்கு யார் விநாயகர். விநாயகர் வந்து என்ன விஷயம் என்றால், விநாயகர் அவருக்கு ரெண்டு தடவை காட்சி கொடுத்து மேலும் பல இடங்களில் காட்சி கொடுத்துருக்கார். முதலில் அவர் திருமணம் வேண்டாம் என்று ஒரு நிலையில் வந்தபோது இளமையை துறந்து முதுமை கோலத்தை விநாயகர் அருளினார். அதிலே அவர் சித்தராயிட்டார். சித்து முதல் சித்தாய் சித்து. ரெண்டாவது திருக்கோவிலூர் என்ற இடத்தில்தான் விநாயகர் காட்சி கொடுக்குறார். அங்கே வச்சு தான் அந்த இது விநாயகர் அகவல் பாடினது. இவர்கள் வந்து விநாயகருக்கு பூஜை செய்து கொண்டிருக்கும் போது இவரை கைலாயத்திற்கு செல்வதற்காக இவருடைய சக சித்தர்கள் அழைத்த போது இவர் விரைவாக பூஜை செய்து கொண்டார். அப்போது விநாயகர் அவர் முன் தோன்றி நீ மெதுவாக பூஜை செய், அவர்களெல்லாம் இமயமலைக்கு செல்லும் முன்னாடி நான் துதிக்கையால் தூக்கி உன்னை அங்கே வைக்கிறேன் என்று கூறி அதே மாதிரி செய்தார். அந்த நேரத்தில் அங்கே அந்த இடத்தில் வைத்து தான் அந்த விநாயகர் அகவல் அவர்கள் பாடினார்கள் திருக்கோவிலூர். அதே மாதிரி கருவிகள் ஒடுங்கும் கருத்து அறிவித்து, கருவிகள் உள் அதாவது அந்தகரணங்கள்லாம் எப்படி ஒடுங்கிறதுன்னு உள்ளதையும் அவர் அருள் செய்திருக்கிறார். இருவினை தன்னை அறுத்து, அதாவது இருள் சேர் இருவினையும், அந்த வினையை அறுத்தாதான் முக்தி கிடைக்கும். அப்போ விநாயகர் அவங்க வினைகளை அறுத்து உதவியிருக்கிறார். அதாவது நல்வினை தீவினை, தீவினை வந்து இரும்பு சங்கிலின்னா நல்வினை வந்து தங்க சங்கிலி மாதிரி, அவர் ரெண்டுமே சங்கிலி தான். அந்த ரெண்டையுமே அவாய்ட் பண்ணாதான் முக்தி. அதையும் வந்து விநாயகர் வந்து அருள் செய்திருக்கிறார்கள். இடைவிங்கலையின் எழுத்து அறிவித்து, கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி. இடவிங்கலாம் யோகாவில் வரக்கூடியது. இடவிங்கலையை சமநிலைப்படுத்தினால்தான் சுழுமுனை திறக்கும். அப்போ அந்த சுழுமுனை திறக்கணும் அப்படின்னா சுழுமுனை வந்து திறந்தால் தான் குண்டலினி மேலே போகும். அதனால் இந்த யோகா இதெல்லாம் அவங்களுக்கு அவருக்கு விநாயகர் அருளிட்டார். எந்த வித பயிற்சியும் இல்லாமல் டைரெக்டாக அருள் செய்திருக்கிறார். குண்டலினி அதனில் கூடிய அசைவை விண்டலும் மந்திரம் வெளிப்பட உரைத்து, அது குண்டலினியில் இருக்கக்கூடிய
எழுத்துக்களையும் நிலையையும் அவர் அருள் செய்திருக்கார். மூலாதாரத்து மூண்டலு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்த, அதாவது குண்டலினி வந்து வெளிச்சமும் ஹீட்டும், அதாவது மூண்டலு கனலைன்னு சொன்னால் குண்டலினி ஹீட்டு, இதை வந்து காலால் எழுப்பும் கருத்துனா காலுன்னா கால இல்லை காற்று, காற்றால் இதை எப்படி குண்டலினி மேலே கொண்டு, அதாவது பிராணாயாமம், பிராணாயாமம் செய்தால் தான் அந்த குண்டலினியை வந்து மேலே கொண்டு போக முடியும். அதற்காக தான் வந்து அந்த அதுவும் விநாயகர் அவர்களுக்கு அருள் செய்திருக்கிறார். அதுபோக புரியட்ட காயம் புலப்பட எனக்கு, புரியட்ட காயம் சொன்னால் தான் ஆஸ்ட்ரல் பாடி, புரியட்ட காயம்னு சொல்லக்கூடியது ஆஸ்ட்ரல் பாடி. இந்த ஆஸ்ட்ரல் பாடி அவங்களுக்கு தெளிவாக்கி அந்த தரிசனமும் கிடைக்க வச்சிருக்கிறார். என்னுடைய பயிற்சியில் என்னுடைய ஆஸ்ட்ரல் பாடியை நீங்கள் பார்க்கலாம், உங்கள் ஆஸ்ட்ரல் பாடியும் பார்க்கலாம், நிறைய பேர் பார்த்து ஃபீட்பேக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஆஸ்ட்ரல் பாடின்னு சொல்லுறதுக்கு தமிழில் இருக்கக்கூடிய வேர்டம் புரியட்ட காயம் என்ன சொல்லிட்டு அதில் நினைச்சது, முன்வினை தன்னையின் தன்னை முன்வினையின் முதலே கலந்தே, அதாவது இப்போ ஜென்மம் எடுக்கிறது எதுனால ப்ரீவியஸ் போன ஜென்மங்களில் உள்ள கர்ம பாக்கியங்கள் இருக்கிறனால அந்த பாக்கியங்களை தீர்க்க தான் வந்து இது ஜென்மம் எடுக்கிறது. அப்போ யோகிகளும் ஞானிகளும் இந்த கர்மங்களை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும், ஜீரோ ஆகணும், என்ன தான் ஞானி ஆக முடியும், சித்தராக முடியும். இங்கே விநாயகர் அருள் செய்து முன்வினையை கம்ப்ளீட்டு கேன்சல் பண்ணி விட்டார். சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி, சிவலிங்கம், சிவலிங்கம் வந்து உங்களுக்கு சித்தர்களுக்கெல்லாம் நெஞ்சில சிவலிங்கம் ஃபார்ம் ஆகும், அது அந்த அதுதான் சித்தத்தினுள்ளே சிவலிங்கம். அந்த நெஞ்சில சிவலிங்கம், என்னுடைய நெஞ்சில சிவலிங்கத்தை நிறைய பேர் பார்த்து ஃபீட்பேக்கும் சொல்லியிருக்காங்க, வெளிப்பட அடுத்தவங்களுக்கும் தெரியும். சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி தத்துவ நிலையை தந்து இணையாண்ட வித்தக விநாயக விரைகளை தந்து, தத்துவங்கள்லாம் அறிஞ்சாதான் ஞானி. ஒரு 36 தத்துவம், 60 தாத்வீகம், அப்படி 96 தத்துவங்களையும் கிராஸ் செய்யணும், கிராஸ் செய்தால் தான் வந்து ஞானியாட்டும் முக்தியும் கிடைக்கும். அதை வந்து விநாயகர் அவங்களுக்கு அருள் செய்திருக்கிறாங்க. அதனால் ஔவையார் வந்து ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் இதெல்லாம் பார்த்தோன்னா பெண்பார் புலவர், பெண்பார் புலவர் இல்லை அவங்க சித்தர், சித்தர் அவங்க வந்து ஞான யோக நூல் தான் அந்த விநாயகர் அகவல், விநாயகரை காட்சி கொடுத்து அவர்கள் முன்னாடி பாடி அந்த அவர்கள் வந்து ஞான நிலையும் யோக நிலையும் அருளால் உடனே அடைந்தவர், அதனால் அவங்க சித்தர். அந்த சித்தர்கள் கோவில் கட்டி கும்பிட வேண்டிய சித்தர்களை வெறும் புலவராக பார்த்தால் போதாது, ஆனால் இவர்களுக்கு கோவில் இருக்கிறது, தாவாக்குடியில் இருக்கிறது, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் முப்பந்தலில் இருக்குது, இங்கே குற்றாலத்துலேயும் இருக்குது. குற்றாலத்தில் நீங்கள் மேலே ஐந்தருவிக்கு போகிற வழியில் வலது பக்கம் ஔவையாரம்மன் கோவில்னு இருக்குது. ஆகவே இந்த சித்தர்களை வேண்டினால் அவர்கள் உங்களுக்கு மேல்நிலைக்கு செல்வதற்கு அருள் புரிவார்கள், வழிகாட்டுவார்கள், துணை நிற்பார்கள், அவர்கள் என்றென்றும் நிலையாக இருக்கிறார்கள். ஏனென்றால் ஆஸ்ட்ரல் பாடி லெவலில் குடியேற்ற காயம் அந்த சொல்லக்கூடிய அதுக்கு அழிவு கிடையாது, இங்கே பூத உடம்பு தான் அழிவே தவிர அவங்க ஆஸ்ட்ரல் பாடியில் மேலே நித்தியமாக நிரந்தரமாக இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அவர்களை போற்றினால் ஞானமும் செல்வமும் வாழ்வில் வளங்களும் கிடைக்கும். ஆகவே இந்த யோக நூலையும் படித்து அது வழியாக ஔவையாருடைய தரிசனமும் கிடைத்தால் நன்மை பயக்கும். ஆகவே ஔவையாரும் ஒரு சித்தர் தான் என்று தெளிவுபட கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.